விருதாச்சலம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தில் மாணவியின் நண்பர் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள கருவேலப்பங்குறிச்சி அம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவரது மகள் திலகா தனியார் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று வீட்டில் திலகா தனியாக இருந்தபோது மர்மநபர் ஒருவர் திலகாவின் கை, கால் மற்றும் வயிற்று பகுதிகளில் கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். ஆபத்தான நிலையில் இருந்த திலகாவை மீட்ட அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். உயிருக்கு போராடி வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியின் நண்பர் ஆகாஷ் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகிறார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.